ஹாய் மிஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்கு வந்தால் இப்படி தாங்க ஓடிக்கிட்டே இருப்பேன். எல்லோரையும் பார்க்கணும், எல்லோரையும் சந்திக்கணும். இந்த ஒரு நாள் நம்ம கிடைக்கிறது. ஜப்பான் ரிவ்யூ நைட்டே போட்டுக்கணும், போட முடியல, டைம் இல்லை. ஸோ இப்போயும் கூட ஜெகதண்டாவுக்கு போகணும்னு 10 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ ஷார்ட்டாக முடிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, ஜப்பான் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத பொறுத்தா இருக்குது. ஏன்னா ஜப்பான் கிரின்ச் அப்படின்ற ரிவ்யூ கூட வந்திருக்கலாம், ஏன் மிக்சட் ரிவ்யூ கூட வந்திருக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து விக் வச்சுருந்தேன். ஸோ விக்கு பார்த்துட்டு பல சூப்பராக இருக்குது, பல செம்மையாக இருக்குது, பல லுக்கே தரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு ரகம். இன்னொரு ரகம் வந்து, டேய் நீ சொட்டா தானே, நீ டோப்பா தானே வச்சுருக்க, சீக்கிரமாக இருக்குடா, உனக்கு எதுக்கு யார் கிண்டல் பண்ணாங்கன்னு வச்சுக்கிட்டியா இப்படின்னு பேசுகிற ஒரு ரகம். ஏன்னா ஒரு படம் ஆரம்பிக்கும் போதே ஃபஸ்ட் ஹாஃப்லேயே அந்த படம் இப்படி தான் போகணும்னு நினச்சிட்டு உட்காந்தான் வேலை கேட்காது. ஸோ செகண்ட் ஹாஃபில் எந்திரிச்சு வந்துட்டீங்க அப்படின்னாலும் வேலை கேட்காது. ஸோ ஒரு படத்தை முழுசாக உட்காந்து பார்த்தா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ஜப்பான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் வாட்சபிள் தான். அதுவும் ராஜு முருகனோட ஆங்கிளில் உண்மையிலே படம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஷார்ட்கட்டாக இந்த ரிவ்யூ முடிச்சுக்கிறேன். தியேட்டருக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, தாராளமாக போகலாம். ஆனால் அதுக்கு நான் முதல்ல சொன்னது, ரெண்டு மனசில் நீங்கள் யாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் டோப்பா வச்சதுக்கப்புறம் அவரோட லுக்காக பார்க்குறீங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட லுக்கை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த படத்தை ரசிக்க வாய்ப்பு இருக்குது. ஏ அவன் சொத்தப்பேடா, அவன்னா எப்படி சூப்பர் ஸ்டார் கொண்டாடுறானுங்களோ அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு இருந்துச்சா தான் தெரியும். ஸோ முழு நீள விளக்கத்தோடு ரிவியூ சீக்கிரம் போடுறேன். நன்றி, ஜிகதாண்டா பார்த்து வந்து ரிவியூ போடுறேன்.